விலங்கு திசுக்கள் அனிமல் டிஷ்யூஸ் சார்கோலெம்மா என்பது நார்கள் இதய தசைகள் இரண்டும் கோடிட்ட தசை தெளிவானது தடையற்ற தசை தெளிவானது கட்டுப்படுத்தப்படாத தசைகள் டேஸில் காணப்படுகின்றன சிறுநீர் பை பின்வரும் எந்த தசையில் மிக விரைவாக சோர்வு ஏற்படுகிறது எலும்பு தசை தசைகள் மற்றும் நரம்பு உந்துவிசை பரிமாற்றத்தின் சுருக்கத்திற்கு பின்வரும் எந்த அயனி அவசியம் கால்சியம் 2 மற்றும் மெக்னீசியம் டூ பிளஸ் அயனிகள் பின்வருவனவற்றில் எது இதய சுவரை மேலும் தடினமாக்குகிறது மயோகார்டியம் தசை தசைனார் டேஸ் மேலே உள்ள அனைத்தும் மயோசின் காணப்படுகிறது ஆக்டின் மற்றும் ஏடிபி காணப்படுகிறது ஒற்றை அழகு மென்மையான தசைகள் மயோஜெனிக் வரியுடைய தசைகள் பல கருக்கள் ஆக்சிஜனின் தசை சேமிப்பை பராமரிக்கும் புரதம் மியோகுளோபின் மென்மையான நார்கள் சுழல் வடிவ பிரிக்கப்படாத அசைக்கப்படாத அணுக்கரு உடலில் அதிக அளவில் உள்ள திசுக்கள் தசை தன்னார்வ தசை டேஸில் உள்ளது பின்னங்கால் தசை சோர்வு கொண்டவை டேஸ் எலும்பு மனித உடலில் வலுவான தசைகள் டேஸில் காணப்படுகின்றன தாடைகள் மனித உடலில் உள்ள தசைகளின் மொத்த எண்ணிக்கை அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பின் எது முக்கிய பகுதியாக உருவாகும் உடலில் மிகவும் பரவலாக விநியோகிக்கப்படுகிறது தசை திசு எந்த இலைகள் இயற்கையில் சுருங்குதல் தசைகளில் காணப்படுகின்றன மைக்ரோஃபைப்ரில்ஸ் நீள் மற்றும் குறுக்குவச தசை டேஸில் காணப்படுகிறது இதயம் வரியற்ற தசைகள் டாசில் காணப்படுகின்றன மேலே உள்ள அனைத்தும் நரம்புகள் தமனிகள் கருப்பை தசை சுருக்கத்தின் போது ஏடிபி உடைக்கப்பட்டுள்ளது மியோக்ளோபின் டேஸில் காணப்படுகிறது தசைகள் தசைகளில் காணப்படும் சேமிக்கப்பட்ட உணவுப் பொருள் புரதம் கிளைக்கோஜன் டேஸில் சேமிக்கப்படுகிறது இரண்டும் கல்லீரல் மற்றும் தசைகள் மனித உடலில் மிக பெரிய தசை குளுட்டியஸ் சிவப்பு நார்கள் டேஸில் நிறைந்துள்ளன மைட்டோகான்ட்ரியா மாஸ்ட் செல்கள் பின்வரும் பொருளை சுரக்கின்றன மேலே உள்ள அனைத்தும் ஹெப்பரின் ஹிஸ்டமைன் செரடோனின் திரவ இணைப்பு திசு தசை நார்கள் மற்றும் தசை நான்கள் நாரிலை இணைப்பு திசு இணைப்பு திசுக்களின் கொலோஜன் இலைகள் வெள்ளை இணைப்பு திசுக்களில் காணப்படும் இலைகளின் வகைகள் மேலே உள்ள அனைத்தும் கொலோஜன் இலைகள் மீல் இலைகள் ரெட்டிகுலார் இலைகள் ஏரியோலார் திசுக்களில் உள்ள பெரும்பாலான செல்கள் மேலே உள்ள அனைத்தும் பைப்ரோபிளாஸ்டிகல் மேக்ரோஃபேஜிகள் மாஸ்ட் செல்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள் இலைகளில் உள்ள முக்கிய வேறுபாடு இரண்டும் புரதம் மற்றும் இலைகளின் நிறம் கொழுப்பு திசுக்களின் செயல்பாடு மேலே உள்ள அனைத்தும் கொழுப்பை சேமிக்கும் திசு ஹோமோ உதவுகிறது மின்சாரம் உறிஞ்சியாக ரெட்டிக்குலார் இணைப்பு திசு டேஸில் காணப்படுகிறது மண்ணீரல் மாசு செல்களை நீங்கள் எங்கே காணலாம் ஏரியோலார் திசு தசைநார் ஒரு மாற்றியமைக்கப்பட்ட மஞ்சள் மீள் இளைம திசு பின்வரும் எந்த செல்களில் ஃபேகோசைட்டோசிஸ் உள்ளது மேக்ரோஃபைஜிகள் மாசு செல்கள் டேஸில் காணப்படுகின்றன இணைப்பு திசு கொலஜன் ஒரு டேஸ் நாரிலை புரதம் எலும்பு டேஸ் எனும் உரையால் சூழப்பட்டுள்ளது பெரியாஸ்டியம் நரம்பு மண்டலம் டேஸ் எனப்படும் நியூரான்கள் எலும்புகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு டேஸ் ஆஸ்டியோலாஜி ஆர்பிசியின் எண்ணிக்கையில் அசாதாரண உயர்வு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது பாலிசி தெமியா மனிதனின் ஆர்பிசியின் சராசரி ஆயுட்காலம் நூற்றி இருபது நாட்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்